அதத்தாண்டா என்னால தாங்கவே முடியல. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதா பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு ஈசிஆரில் இருக்க புகாரி. புகாரின்ற ரெஸ்டாரண்ட் தான் நம்ம போக போகிறோம். இந்த புகாரி ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி இருக்குது ஃபுட்டெல்லாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். அவங்களோட ஆம்பியன்ஸ் பார்க்கவே நல்லா இருந்தது. நாங்கள் ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கார்லிக் நான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் நான், இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி பார்க்கவே நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. மட்டன் பிரியாணி இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நீங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம், புகாரில் போய் சாப்பிட்லாம். பிரியாணி டிஷ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி நாங்கள் ஒரு ஆப் சொல்லியிருந்தோம், அதுவும் பார்க்கவே ரொம்ப ஸ்பைசியாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காகவும் இருந்தது, டேஸ்ட் வைஸ் நல்லா எல்லாமே நல்லா இருந்தது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. புகாரிக்கு போனீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 வரும் ஒரு மட்டன் பிரியாணி. ஆல்மோஸ்ட் மித்தபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. கடைசியாக எங்களுக்கு பில்லு கொடுத்தாங்க. பில்லு கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவங்க வந்து ஆர்டினரி வாட்டர் இல்லாமல் நம்மளுக்கு பிஸ்லரி வாட்டர் தனியாக கொடுத்தாங்க, அதுக்கு தனியாக பில் போடுவேன்னு சொன்னாங்க. இல்லை எங்களுக்கு ஆர்டினரி ஹாட் வாட்டர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.